குருமரான அளவுக்கு பாதமணிந்து இருக்கிற அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு ஒரு வாசகத்தை, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இதை படிக்க முடியும் ஐயா அடிக்கடி சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு அருள் கொடுத்து எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும். இது ஆரம்பத்தில் நிறைய பேர் எல்லாருமே எல்லா விதமும் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சிலை செதுக்கும் போது ஐயா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உளி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய இடத்துல பெரிய உளியாகவும், சில இடத்துல ஒரு பெரிய உளி வச்சு தட்டிட்டு உடனே சில சின்ன உளி எடுத்து ஒரு இடத்த ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சொல்லும் போது ஒரு மேடம் உள்ள வந்து அதை கிளியர் பண்ணி எங்களுக்கெல்லாம் புரியற மாதிரி அழகாக சொல்லி கொடுப்போம். இந்த இடத்துல இது தேவைப்படுது அப்படின்னு, இதை எந்த இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இன்றைக்குமே எனக்கு வியப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவதுலேருந்து ஒரு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு கல்வி முறையை வந்து இதுக்குள்ளே நம்ம பார்த்தது இல்லைங்க. நான் நிறைய நல்ல விஷயங்கள் இது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து வளரும் தலைமுறைக்கு கொடுத்தா நிச்சயமாக நம்ம பாரத நாடு நல்லாவே இருக்கும், இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு இது. இது நன்றி சொல்லணும் அப்படின்னா யூடியூப்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அதை பார்த்து தான் நான் முத முதல் இதுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக கேட்குறேன். தமிழரசியே தமிழரசி அவங்க தான் முதல்ல ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் பொதுமூர்த்தி ஐயா அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஏதோ. அந்த ஃபோனை ஒரு ஒரு நிமிஷம் ஹோட்டலில் கையில் வச்சுட்டு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி, இவர்தானே நம்ம இந்த ஒரு இதை கேட்டோம், அந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏன்னா அவரும் எனக்கு தெரியாது, அவர் அவர்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏமா இப்படி இருக்குது என்னம்மா இது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ஐயோ அப்போ கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம், அப்போ தான் எனக்கே தோணுது இது சரியா தப்பான்னு கூட தோணலை எனக்கு. அப்போ ரைட்டு ஐயாவை பிடிச்சிட்டோம். அப்புறம் அது உள்ளே என்னால் போக முடியல. அடுத்து சாந்தகுமார் சார் எனக்கு லைவில் வந்து ஃபேஸ்புக்கில் உள்ளே வர்றாரு, வந்து இது மாதிரி டேட் இருக்குது வேணால் அப்பாயின் பண்ணுங்க. இவர்கிட்ட கொடுத்து அவர் தனியாக போவாரோ அவர் தனியாக இவர் தனியாங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் தனியாக சொல்லித்தரீங்கிற மாதிரி ஒரு 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 இதுதான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அவர் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் சரி இவர் தனியாக இருப்பார். உள்ளே வந்து பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது பொது உடைமூர்த்தி ஐயாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இவர்கிட்ட இவங்க எல்லாரும் ஒரு உளி மாதிரி டீச் பண்ணுற இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ நான் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது சாந்தகுமார் சார் இவரும் ஒரு குரு மாதிரி இவர்கிட்டருந்து கற்றுக்குவோன்ட்டு தான் உள்ளே வந்தேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் இந்த தலைமை பீடம் அங்கேயும் உட்காந்துருக்குது, என்கிட்ட லைவ்ல வருவார்லான்னு நான் நினைக்கவே நிஜமாவே நினைக்கல. ஒரு டைம் அரவிணிதி சொல்லுங்க அப்படின்னாரு, என்னால் சிறுத்திருச்சு ஒரு நிமிஷம் சரி ஐயாட்டா பேசுவோமா அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எல்லாத்துட்டையும் கம்பல்சரியா பேசுறாங்க ஐயா. கிளாஸ் எடுக்கும் போதும் சரி, இடையில எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உடனடியாக ஆத்மார்த்தமா ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம் ஐயா. சயின்டிஃபிக்காக யதார்த்தமாக சொல்லலாம், ஆனால் ஆத்மார்த்தமா உள்ள போய் இது வந்து லைஃப் லாங் மறக்காதுங்க ஐயா. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணமும் லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. நான் சார்ட்டே சொல்லுவேன், சாந்தகுமார் சார் தான் எனக்கு போச்சு ஐயா, எனக்கு புரிதல் இருக்கீங்க ஐயா, நான் அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. நான் அறிவு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படிப்பார். ஏன் என்னையும் நீங்கள் கேட்கணும், ஏதாவது நீங்கள் கேட்கணும் உங்கள் எழுதுறதை எழுதி போடுங்க, ஏதாவது உங்களுக்கு எப்போ வேணாலும் கேளுங்க இல்லையா. அவர் டைம் கொடுத்துட்றாரு, நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா 3 மணிக்கு மேலே என்னை கால் பண்ணுங்க. அது வரைக்கும் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு அப்ரோச். எப்போ வேணாலும் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். நல்ல படிப்புங்க, எனக்கு ஆத்மார்த்தமாக படிக்கணும். எனக்கு என்னுடைய டேட்டை போட்டு இது பாக்கியமான படிப்புன்னு வேற சொன்னீங்க. ஏன்னா இப்படி இருக்குதுயா, இது நீ படிக்கிறதே பாக்கியம். உண்மையிலேயே எனக்கு படிக்கிறதே பாக்கியம் மாதிரி தெரியும். அது வரைக்கும் தெரியல இதை நான் படிக்கணுங்கிறது பாக்கியம்னு எனக்கு தெரியல. இது எல்லாராலையும் படிக்க முடியாதுங்கிறதும் கண்டிப்பாக சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட படிக்க முடியும். உங்ககிட்ட படிக்கணுங்கிறது எனக்கு விதி. உங்கள்கிட்ட படித்து இதை நான் கற்றுக்கிட்டு நல்லபடியாக என் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறது இது. இது எல்லாரையும் வாழ்வியல் மாற்றங்கய்யா, அது வாழ் கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றிடும். ஒவ்வொருத்தரும் இதை பற்றி நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா கிளாஸும் சொல்லிட்டாங்க, ஜோதிட கற்றுக் கொடுத்தாங்க, கர்மா கிளாஸ் சொன்னாங்க எல்லாமே. இதை முழுசாக நீங்கள் ஒரு 15 நாள் 30 நாள் கண்ணை மூடி இப்படி உட்காந்து காதில் மட்டும் கேட்டாலே உள்ள பூர்வம் மாறி நம்ம எந்த விதமான இது வரைக்கும் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நிறைய மிஸ்டேக் இருந்திருக்கும், பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும். ஏன்னா யாரு கூட எல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் நானே இப்படி யோசிக்கிறேன், என்னுடைய வேலையில் நிறைய மிஸ்டேக் இருக்கும், இவங்ககிட்ட ஏன் நான் திட்டணும், நம்ம ஏன் திட்ட போகிறோம், நாம் ஏன் இவங்க சண்டை ஓடணும், கம்முன்னு உட்காந்துக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஏன் எப்படின்னா ஆத்மார்த்தமாக உள்ளே வாங்கினால. இல்லை அப்படின்னீங்களே ஐயா, நான் சொல்லிடுறேன், நான் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறேன். இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க ரேஷன் கடையில் வேலை பார்த்தா எப்படி இருப்பான், கரணமுளோட இருப்பாங்க. எனக்கு நேத்தி கூட ஒரு அம்மா எப்பவுமே திட்டுவேன், அந்த அம்மா நேத்திக்கு வந்தவனே அந்த மாதிரி திட்டுனு தோணவே இல்லை, இப்படி யோசிச்சு சொல்கிறேன். இல்லைம்மா விடுமா விடுமா போமா, எனக்கே யோசிக்கிறேன் நானே பக்கத்தில் அப்புறம் திட்டாமல் போறீங்கிற அந்த அம்மா சொல்லிட்டு போகுது.
எப்பவுமே ஏதாவது சொல்லுவீங்க, ஒண்ணுமே சொல்ல என்னால உண்மையிலே அதை ஏத்துக்க இல்ல. நான் அப்படி மாறிட்டேனா உள்ளுக்குள்ள, இல்ல பேசிக்கா அப்படி இருக்குது, அதுவா நடந்திருக்குது. நல்லா முயற்சி பண்ணியோ எதுவுமே செய்யல. அதே மாதிரி இந்த 4 மணி கிளாஸ் நான் நிஜமா சிவ வழிபாட்டில் ஒரு ஒரு வருஷமா போயிட்டு இருக்கேங்கய்யா. அங்க எனக்கு ரீச்சிங் வாங்கினவங்க முன்னாடி எல்லாம் சிவ வழிபாடு பண்ணுவாங்க, அந்த 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பண்ணுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பேன், அவங்ககிட்டே கேட்டிருக்கிறேன். அப்போ நைட்ல எல்லாம் எந்திரிப்பீங்க, ஆனால் இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நான் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். ஒரு 30 நாளாக எங்கள் வீட்டுக்காரர் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, பரவாயில்லையா முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ரொம்ப 4 மணிக்கு 30 நாளாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறீங்க. எல்லா கிளாஸ் கட்டுங்கய்யா, ஒரு கோயிலுக்கு போகிறது கூட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா ஏன் இது ஐயா முடிகிற வரைக்கும் நம்ம காதலில் உட்காந்து கேட்குறோம். ஏன் அப்படின்னா கிளாஸ் போயிட்டுருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் போகும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது இது மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது, அமிர்தம் மாதிரி அப்படியே உள்ளே இறங்கிட்டே இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சரி, ஐயா வந்த உடனே என்னுடைய டைமிங் அடுத்த ஒர்க் வரும்போது கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு காயிலே மாட்டிடுறேன். அது வாட்டுக்கு ஐயா சொல்லும் போது அப்படியே காதில் உள்ளே வாங்கிட்டே இருப்போம். அவர் சொல்லுவார் கண்ண மூடிட்டு, கட்ட முடியாது, கட்ட போகிறது கூட கிடையாது, இப்போலாம் கட்டமே கிடையாது. ஐயோ இப்போ கும்பத்தில் இந்த இது ஓடிட்டுருக்குன்னா நம்ம டக்குனு மைண்ட் ஓடிடுது, கும்பராசி இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, 3 வருஷம் இயக்கு வேண்டாம் அப்படின்னா ஓ 3வது வருஷம் வரைக்கும் அப்போ இது எங்கே போகணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டீங்க உள்ளுக்குள்ளே. இது நான் நிச்சயமாக புக்கில் எழுதியோ நோட்டில் போய் படித்தெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த 5 விதியை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்பா உனக்கு இந்த 10 வருஷம் இப்படி இருக்குது, அதில் இன்னொரு இந்த தேதி வரைக்கும் உனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும், இந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது மாறும், அது வரைக்கும் பொறுமையாக இரு, அதை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க.